ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னடா இது, ஃப்ரூட்ஸை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும் இப்போ என் தட்டில் இருக்குது. இது வந்து இப்போ ப்ரெக்னென்சி டைம்னால இதெல்லாம் சாப்பிட சொல்லி என்னை வீட்டுக்கார் பாடாப்படுத்திட்டு இருக்காரு. இது என்னென்னா ப்ரோக்கோலி. எங்க என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், ஆனால் இது செஞ்சதே கிடையாது. இதை வந்து இப்போ எனக்கு பொரியல் செஞ்சு கொடுங்கிறாரு. அப்புறம் எனக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் அப்புறம் நான் இந்த காலிஃப்ளவர் செய்வாங்க இல்லைங்க, அது மாதிரி நான் கொஞ்சம் பாயில் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு எப்படியோ இந்த ப்ரோக்கோலி வந்து சமைச்சிட்டு நான் என் லைஃப்பில். இதெல்லாம் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் என் சித்தி பொண்ணு வந்து, அக்கா நீ வந்து டெலிவரிக்கு முன்னாடி இந்த பேம்பர்ஸ் இதை வாங்கிக்கோ, அப்புறம் நிறைய திங்ஸ் அவள் சொல்லிகிட்டே இருக்காள். ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி பேபி இருக்கனால அவள் ஆன்லைனில் வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோக்கா, பிஃபோராகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு எனக்கு நிறைய ப்ராடக்ட்டும் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாள். எனக்கு ஒரு சில ப்ராடக்டில் அதில் என்னென்னே தெரியாத மாதிரி இருந்தது. ஸோ அவள் சொல்ல சொல்ல தான் ஓகே இது மாதிரி ப்ராடக்ட்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிக்கணும், அப்புறம் மஸ்கிட்டோ நெட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த அவள் வந்து வாட்ஸ்அப்பில் அவனுக்கு நினப்பு வரும்போதெல்லாம் எனக்கு அனுப்பிகிட்டே இருந்தாள். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒன்று ஒன்றா ஆன்லைன்லேயே நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து இப்போ கொஞ்சம் வந்து வெளியே போகும்போது ஒரு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன், அது என்னென்னா பேபியோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும். ஸோ இது மாதிரி சாஃப்ட் கிளாத்தாக தான் இருந்தது. நான் ஒரு இதில் போனேன், பெரிய கடைக்கு தான் போனேன். இந்த கிளாத்தில் ஓரளவுக்கு எனக்கு சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எவ்வளோ சைஸு எப்படி வாங்கிறது ஒன்றுமே தெரியல எனக்கு. அந்த கடைக்கார பையனை எங்கிட்ட சிரிக்கிறான், குட்டியாக கொடுங்க குட்டியாக கொடுங்க, இதை விட குட்டியெல்லாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 0 to 6 months, 0 to 3 months இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓகே இது மாதிரி தான் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி தான்க்கா நீங்கள் குழந்தைக்கு போடுற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க எப்பயுமே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு. இப்போ என்னென்னா எல்லாமே ப்ரீ ப்ரிப்பேர்டாக போகிற மாதிரி இருக்குது டெலிவரிக்கு. ஸோ எல்லாமே இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, நமக்கு வேணுங்கிற திங்ஸு எல்லாமே தனித்தனி பேக்கிங்காக பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு வேணுங்கிறது ஒரு பேக்கிங்காகவும், ஸோ பேபிக்கு வேணுங்கிறது ஒரு பேக் பண்ணி போகிறதா இருக்குது. ப்ரீ ப்ரிப்பேர்டாக போகிற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் ஒரு பொம்மை கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நல்லா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் வாங்குவாங்கன்னு. இங்கே என்னடானா இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வாஷ் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம்ல. இது என்னடா பாக்ஸ்னு பார்க்குறீங்களா, ஏசி ஃபிட்டிங்கு. இந்த குட்டி வரனால என்னென்னலாம் என் ஹவுஸில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு தெரியுமாங்க. இவ்வளோ நாளாக நான் கேட்டிருக்கேன் ஏசி ஃபிட் பண்ணணும்னு, ஒரு தோணவே இல்லை. குட்டி வரப்போகுதுங்கிறக்காக இப்போ ஏசி. அவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, என் குழந்தைய வந்து நான் ஃபேனில் போட்டு தான் வளர்த்துவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஏசிக்கு ஏசி ஃபிட் பண்ணிட்டாங்க, ஆனால் அதுக்கு வந்து கனெக்ஷன்ஸுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இப்போது எங்கேருந்து லைன் கொடுக்கறதுன்னு தெரியாமல் இந்த சுவிட்சு இதுலேருந்து ஃபேனுக்கு கொடுத்து ஃபேன்லேருந்து அங்கே கொண்டு போங்கிறாங்க. எலக்ட்ரிஷியன் பீப்புள் வேறு எங்கேயோ சொல்கிறாங்க, ஏசி ஃபிட் பண்ணவங்க ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி எப்படியோ ஒன்று நான் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு போகுதுன்னு மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. அவர் சொல்கிறார், என்னையெல்லாம் வந்து எங்கள் அம்மா தொட்டிலில் போட்டு வளர்த்துனாங்க, வெறும் கட்டலில் போட்டு வளர்த்துனாங்கன்னு. இந்த காலத்து பிள்ளைங்களாம் ஏசியில் போட்டால் தான் வளர்த்த முடியும் போல, இல்லைன்னா அழுது நம்மளை தூங்க விடாது போல். ஸோ எல்லாரோட ஒப்பீனியன், ஆ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏசி ஃபிட் பண்ணிடுங்க, அது அழுதுகிட்டே இருக்கும் சினிங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறதா இருக்குது. ஒரு பப்ஜி பைத்தியங்க நான், பப்ஜி விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோ பார்த்தோட்டே எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நான் கன்சியூ ஒன்றுனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேங்க, ஜான் மந்த்லேருந்தே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதில் விளையாடும் போது ஹேக்கர்ஸ் வந்து டப்புன்னு அடிப்பாங்களா, நான் பயந்துட்டு விருக்கு விருக்குன்னு பயப்படுறேன். ஸோ அதனால் பேபிக்கு எஃபெக்ட் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நான் பப்ஜி நிறுத்திட்டேன். ஆனால் ஆஃப்டர் பேபி, பேபிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. விளையாட முடிஞ்சால் கண்டிப்பாக நான் பப்ஜி விளையாண்டு இதே சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. நான் இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுமைனா ஷார்ட்ஸ் வியூஸும் எனக்கு போகுதுங்க, ஆனால் எனக்கு பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் போகவே இல்லைங்க. வெறும் 14 தான் போயிருக்கு பாருங்கள். எவ்வளோ வீடியோஸ் போயிட்டுருக்கேன் நான் அந்த இது வளகாப்பு பண்ண ஒரு ஃபங்க்ஷனுக்கு. நீங்கள் 90 மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 days பார்த்துருக்காங்க, ஆனால் எனக்கு அதுக்கு அவர்ஸே ஓடலை. இப்படி இருந்தால் நான் இப்படி சேனலை ரன் பண்ணுறது, ஏன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ் ஓடணுங்க. இது அப்படியே ஸ்ட்ரக்காக இருக்குது, இந்த 14 பப்ளிக் வாட்சர்ஸ்க்கு மேலே போகவே இல்லை. கீழே ஷார்ட்ஸ் மட்டுமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வேறு ஒரு டவுட்டு, இந்த சேனல் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணது 2017 ஸ்டார்ட் பண்ணேன், 2017 October 21 ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ஸ்டார்ட் பண்ணனால ஒரு வேளை வியூஸ் போக மாட்டேங்குதா, வியூஸ் இல்லைங்க அந்த வாட்சவர்ஸ், வியூஸும் தான் போக மாட்டேங்குது ஆச்சவசம் போக மாட்டேங்குது. சரி என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி சேனலை ஸ்டாப் பண்ணிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்குது.
லெட்ஸ் சீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, உங்களோட ஒப்பீனியன் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணலான்ட்டு. நான் அதனால் ஒரு வீடியோ போட்டு நாளையோடு பார்க்கலாம், ஒரு லாங் வீடியோ போட்டுட்டு வாட்ச் அவர்ஸ் மூவ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூவ் ஆகலைன்னா இந்த சேனலை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு சேனலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஏன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்குறீங்க, அந்த அவர்ஸ் ஓடணும்ல, சேனல் ஏன் ஓட மாட்டேங்குது, என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் பார்ப்போங்க. அதுக்கு தான் இது மாதிரி வச்சுருக்கேன், லெட்ஸ் சீன்னு. ஏன்னா என்னுடைய இப்போ என்னுடைய சிச்சுவேஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்குது ஸ்மைல் மாதிரி தான் இருக்குது. சரி, பார்ப்போங்க. ஓகே, பாய்.